உங்கள மாதிரி அழகான பையனா? ஆமா. காலையில அழைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அழகான பையனால அசிங்கமான பையனா? சரி விடுங்க. சரி, அதுல ஒரு பையன் போறாப்ல, நடந்து போறாப்ல, நான் ஸ்கூட்டுக்கு அப்புறம் தம்பி பாப்பா இது ஒரு பணி நல்ல பிள்ளைக்கு மாத்தாங்க. இப்படியே ஒரு பையன் நடந்து போறனா, தம்பி இங்க வாயா, என்ன படிக்கிறீங்க, உங்க அப்பா அம்மா பெயர் என்ன, அப்படிதானே கேட்போம். அதே நான் கோத்தாங்க அப்பா பேரு. என்ன பண்றது? என் குடும்பத்தை கட்டி காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆமா. எத்தனை பிள்ளை? யாருக்கு? அம்மா அப்பாவுக்கு. அப்படி கேளுங்க. மூன்று பிள்ளைகள். மூணு பிள்ளை. ஆமா. மூணு பிள்ளை இருந்தா அவங்களுக்கு கட்டணம் கட்ட விட்டு இருக்கலையா? எது கட்டணம் கட்டலாம்? ஆமா. அதே மூணு பேர் இருந்து கட்டணம் கட்ட விட்டுருக்காங்க. கட்டி காக்குறாங்க. குடும்பத்தை கட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துக்கு வீடு கட்டுறாங்க. ரொம்ப சிரமம் தான். அவரு பெரிய வேட்டக்காரர். தெரியுமா, இந்த அழகான மான்குட்டி, இந்த சின்ன மான்குட்டிய பிடிச்சிட்டு போன ஆசைப்படுறேன். பிடிச்சிட்டு போலாங்க. ஆமாங்க. குடும்பத்தில் உள்ள நல்லா தானே பிடிச்சிருக்காங்க. ஏன் நீ மட்டும் இத பிடிக்காத? ஏங்க உனக்கு என்னங்க அதுல பிரச்சனை? இது எனக்கு சொந்தமான மான்குட்டி, நான் பிடிச்சிட்டு போறேன், இல்ல கட்டி அனுப்பேன், என்ன வேணுமா பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள இருக்கிறது. ஓ, அதனால உங்களுடைய அனுமதி கொடுத்தாலும் பிடிச்சு கொண்டு போய் காத்து கொண்டு இருக்கிறேன். நாகரிகத்தோட பேசக்கூடிய ஆளு நான் வருதுதான். தெரியும். உங்களை பார்க்கும்போது நேரத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. எதுக்கு வந்திருக்கேன்? நீங்க வந்து பொம்பளை பிள்ளைய தெரிய வந்திருக்கிறீ. ஐயோ, சத்தம் போட்டு சொல்லாதீங்க. சத்தம் போட்டு சொல்லாதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும். அதான் சொல்றேன். பொம்பளை பிள்ளை தெரிய வந்திருக்கீங்க. ஆமா, சரிதானே? உண்மைதாங்க. சரி சரி, யாரு தெரியுது? பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் உண்டு. ஆமா. தங்கச்சி தங்கச்சி அதுக்கு முன்னாடி உங்க தங்கச்சி ஒண்ணு இருக்கு. ஏங்க, எனக்கு தங்கச்சியே கிடையாதுங்க. அப்பாட்ட சொல்லி ரெடி ஒண்ணு சொல்லுவோம். அதுல வாய்ப்பு இல்ல. என்ன தொலைக்கிறது? மானுகிட்ட மச்சான்,
என்ன போல கடப்பா சொல்ற அது என்னமோ தெரியல இந்த நேரத்துல அந்த மச்சாங்கிற பேரை கேட்டாலே எதுலயா போட்டு மிதிக்கணும் போல தோணுது போய தரமே போய என்னது எங்க எங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க வாங்க அப்படின்னு தோணுது ஆனா உங்களை பார்த்தா அப்படி தோணலைங்க மனசுக்குள்ள மச்சான வச்சுக்கணும் என்ன மனசு மனசுலங்க பாசத்தோட ஏன்னா மழை ஏறினாலும் மச்சனம் தெய்வம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா உங்க பொண்டாட்டி ஏன் கூட்டி விடுறேங்க கேட்டீங்க என்னுடைய பொண்டாட்டி உங்களுக்கு என்ன முறை கேட்டேன் முறை உறவு முறையில கேக்குறீங்களா உறவு முறை என்றால் மனைவியா தங்களுடைய மனைவி ஒரு வாடி சத்தியம் பண்ண ஏங்க நீ கல்யாணம் பண்ணி போயிட்டு மறுவீடு கூட வீடு வரக்கூடாது ஏங்க அப்படி சொல்றீங்க மறுவீடு வரீங்க தள்ள தீபாவளி எல்லாம் இருக்கு இல்ல இல்ல நீ தீபாவளி அஞ்ச கொண்டாடியில இதுல கொண்டாடியிலன்னு நினைக்கிறேன் ஏங்க ஒரு ரூட்டே சரியில்லை இல்லங்க ஒரே ஒரு முறை நான் இங்க இருக்கிறேன் யார் இந்த பெண்குட்டி உனக்காவது பரவாயில்ல நெஞ்சுக்கு இருக்கு எது வேற மாதிரி போகுது வழக்கு தப்பி கூற மான்களை ஒரு மன்னர கட்டிட என்னது வந்தவள்ளி
நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்கிறார். வேடுவர் இங்க இருக்க வந்தார், மாறு கொடுக்க வந்திருக்கிறார். என் குடும்பத்தில் பேசிட்டு உடனே பேசு பேசிட்டு கூப்பிடு, நீ சொல்லி விட்டாலும் புழு புடுங்க. அவர் பாதி போனது நான் எரும மாடு, நீ அடிச்சா உன் கை தான் உடஞ்சு போகும். உனக்கு பெருசுங்கிறது எனக்கு தெரியும், அது பெருசு என்ன பண்ண யூஸ் ஆகணுமே. அங்கேயும் பெருசு அங்க பத்தியா, அது ஏதோ ஆராய்ச்சி இருக்கு எனக்கு பெருசா. அங்க இருந்து தாளத்த போறாங்க, இதே பார்த்து இருக்கு. அதனால வந்தவரைக்கும் அத வச்சு சமாளிக்க முடியாது. கைகள் இருக்குது இல்லங்க, கட்டி தழுவு. இப்பவே வா, ஓலி கை கேசா அண்ணா, இப்பவே வா. என்னமா இந்த வயசுலயே வா, பண்ணிட்டா இப்பவே வாய் புடிச்சிருக்கு. இப்பவே வாய் புடிச்சிருக்கு. ஓ ஆதிங்க, என்ன அப்படி பேசுறாரு பாத்துட்டு இருக்க. வணக்கத்தை கூறி விடுற வரைய வரங்க. அண்ணன் இது பொறுத்தத பாறா அண்ணா, உங்க அண்ணன் இது பொறுத்தத பாக்கறச்ச பாறா. இங்க பாரு, கண்ணால் கேட்பது வை, காதால் கேட்பது வை, தீர விசாரிப்பது வை. நீங்க இருவரும் உள்ளபடி செய்றீங்களா? அதாவது உங்களுக்கு இடஞ்சலா இருக்கு, நான் போய் ஆக்குறேன். இருபடி கடல்ல நீ என்னமா வேலை என்ன கேப்பாங்க தங்கச்சி? ஏ இது கைய புடிச்சிருக்கற எனக்கு மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் அண்ணன் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க போயிட்டு வருவாங்க.